அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அக்டோபர் 2 2019. இன்றைய அமீரக செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்தில் அமீரக பாரம்பரிய கந்தூர ஆடை அணிந்து சக வீரர்களுக்கு விருந்தளித்து அசத்திய ஹசா அல் மசூரி நாளை பூமிக்கு திரும்புகிறார். சர்வதேச புத்தக கண்காட்சி சார்ஜாவில் 30ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியா உட்பட்ட 81 நாடுகளைச் சேர்ந்த 2000 புத்தக வெளியீட்டாளர்கள் பங்கேற்கிறார்கள். பன்முக திறமை கொண்ட வெளிநாட்டர்களுக்கு நீண்டகால கலாச்சார விசா துபாய் ஆட்சியாளர் அறிவிப்பு. இந்த விசா குறித்த அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உமல்கோயினில் அமீரக உணவு வங்கியின் 6வது கிளை அடுத்த மாதம் திறக்கப்படும். அமீரகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அமீரக துணை அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தும் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி அமீரகம் முழுவதும் உணவு வங்கிகளை அமைக்க உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் பஸ் லாரி மோதிய விபத்தில் பலி, இந்தியரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல தூதரகம் ஏற்பாடு. 36 ஆண்டுகால தூதரக பணியிலிருந்து ஓய்வு. இந்திய தூதராக பணியாற்றிய நவ்தீப் சிங் சூரிக்கு பிரிவு உபச்சார விழா அபுதாபியில் நடந்தது. ராசல்கைமா ஆட்சியாளர் மேதகு ஷேக் சவுத் பின் சகர் அல் கஸ்மியை லெபனான் நாட்டின் புதிய தூதர் சந்தித்து பேசினார். சார்ஜாவில் 3 பரிமாண முறையில் கட்டப்பட்டு வரும் 1வது பாரம்பரிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை ஆட்சியாளர் மேதகு ஷேக் சுல்தான் பின் முகமது அல் கஸ்மி நேரில் ஆய்வு செய்தார். துபாயில் திருடப்பட்ட காரை 1 மணி நேரத்தில் கண்டுபிடித்து குற்றவாளியை விரைவாக கைது செய்த போலீசார்கள் காலித் இப்ராஹிம் அல் மஸ்மி மற்றும் அப்துல் ரஹீம் ஹிசைன் ஆகியோருக்கு துபாய் போலீஸ் துறை தலைவர் அப்துல் கலிஃபா அல் மரி பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் 3,280 கோடி திராம் நிதி சமூக மேம்பாட்டு பணிகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக அமீரக அரசின் நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அபுதாபி பகுதியில் உள்ள சாலைகளில் 30 போக்குவரத்து ரோந்து வாகனங்கள் நேற்று முதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாகனங்கள் சாலைகளில் பழுதாகி நின்று கொண்டிருக்கும் வாகனங்களை உடனடியாக சரி செய்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்கிறது. துபாயில் பணிபுரிந்து வரும் இந்தியாவை சேர்ந்த கணக்காளர் பிரவீன் அரன்கா துபாய் டியூட்டி ஃப்ரீவில் அஷ்ட குழுக்களில் 10 லட்சம் அமெரிக்க டாலர் பரிசு பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்த பரிசை மற்ற 2 நண்பர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறார். 5ஆம் தேதி மத்திய தேசிய கவுன்சில் தேர்தல். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. சார்ஜாவில் கை கடிகாரம் மற்றும் நகைகள் கண்காட்சி துணை ஆட்சியாளர் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் டெல்லியில் உள்ள தாமரை வடிவ கோவிலை போன்ற மாதிரியில் ஏற்படுத்தப்பட்ட வைர மோதிரம் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 18 காரட் கொண்ட இந்த வைர மோதிரம் வெள்ளை மற்றும் தங்க ரோஸ் கலர் கொண்ட கற்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 49 லட்சம் அமெரிக்க டாலர், இந்திய மதிப்பில் சுமார் 34 கோடி 80 லட்சம் ரூபாய் ஆகும். இது கின்னஸ் சாதனை படைக்கும் நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வைர மோதிரத்தை இந்தியாவின் மும்பை நகரைச் சேர்ந்த லக்ஸிகா ஜுவலர் நிறுவனத்தின் நிறுவனர் பண்டாரி வடிவமைத்துள்ளார். அமெரிக்கத்தின் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பொறுத்தவரை 24 கேரட்டோட மதிப்பு 178.50 கிராமாகவும் 22 கேரட்டோட மதிப்பு 166.75 கிராமாகவும் உள்ளது. 1 கிலோ வெள்ளி பாரோட மதிப்பு 2385 கிராமாக விற்கப்பட்டது. அமெரிக்கத்தோட பண மதிப்பு பொறுத்தவரைக்கும் கிராமுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 19.27 ரூபாயாகவும் நீங்கள் இந்தியாவுக்கு 1000 ரூபா உங்களுக்கு 51.89 கிராம்கள் தேவைப்படும். அதே இலங்கையோட மதிப்புக்கு 49.40% முடிவடைந்துள்ளது. இத்துடன் இன்றைய பதிவு நிறைவடைகிறது. ஹலோ துபாய் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நாளை காலை.